என் அக்கா பொண்ணு எதையோ சிந்தாம செதராம சாப்பிட்டு இருக்காளேன்னு பார்த்தா இளநீ. பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்க சித்தி வறுத்த மலாட்டையை போட்டு உரிச்சிட்டு இருந்தாங்க. ஐ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஃபர்ஸ்ட் நீ இந்த மலாட்டையை கொண்டு போய் மேல கொட்டி காய வச்சுட்டு வாங்குறாங்க, அப்படியே போய் என் அக்கா பொண்ணு கூட்டு வந்துட்ட வாடியை மூட்டையை தூக்குடின்னு சொல்லிட்டு அவ தூக்குற அளவு கூட என்னால மூட்டையை தூக்க முடியலங்க. அப்புறம் என் மாமங்காரன் வார்த்தை வந்தான், அவனை வச்சுதான் அந்த மூட்டையை அப்படியே அசி கிசிக்கு மேல தூக்கின்னு வந்துட்டேங்க. எங்க ரெண்டு பேராலேயே இந்த மூட்டையை தூக்கிட்டு வர முடியல, சிங்கிளா ஒருத்தன் ஒரு மூட்டையை தூக்கிட்டு வராங்க. அநேகமா இவன் சிங்கிளா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி அதை விடுங்க, இங்க பாத்தீங்களா மலாட்ட துவரத்த இன்னமா துவரானுங்க பாத்தியா. அப்பதான் எங்க சித்தி வந்துட்டுப்பா என்னப்பா டெக்னாலஜி இது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாடு, சி எங்க சின்னப்பாட்டி. அதுக்கப்புறம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, ஏப்பா மலாட்டியை இப்படிதான் காய வைக்கணும்னு சொல்லிட்டு. பார்த்தா எங்க பாட்டிக்கே டஃப் கொடுக்குறானுங்கன்னா பாருங்களாம், நம்மளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. கைக்கும் வலிக்காம மலாட்டிக்கும் வலிக்காம அசாம காய வச்சுட்டு இருந்தேன். அப்போதான் எங்க சித்தி வந்துட்டு, டேய் நான் அந்த வறுத்த மலாட்டியை சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன், நீ இன்னும் அந்த மலாட்டியை காய வைக்கிறியா அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போ கஷ்டப்பட்டு மூட்டையை தூக்குனதெல்லாம் வேஸ்டா. அவன் கேமரா பிடிச்சிக்கிறேன்.